கஸ்தூரி, பட்டப்பகல் மாதிரி நிலாடிக்கிற இந்த நேரத்துல நீங்க நானும் தனியா இருக்கிறத நினைச்சு பார்க்கும் போது என் மனசெல்லாம் இனிக்குது. இனிக்கு இனிக்கும். மடத்தனமா ஒரு பொண்ணு வலிய வந்து மடியில படுத்தா சிரிப்பா மட்டுமா இருக்கும், யாராவது பார்த்தா சிரிப்பாவே இருக்கும். இங்க பாருங்க, நேத்து உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அட கடவுளே, அதுக்குள்ள மறந்தாச்சா? எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட முறப்படி என்ன பொண்ணு கேளுங்கன்னு சொன்னா இல்லையா? எதுக்காக கஸ்தூரி கல்யாணத்துக்கு அவசரப்படுறேன்? இந்த பாருங்க, இந்த வம்பு தும்பெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இனிமே நம்ம சந்திப்பு மனவரையில தான். கஸ்தூரி கஸ்தூரி, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. கை நிறைய சம்பாதிச்ச உடனே கண்டிப்பா உனக்கு நான் தாலி கட்டுறேன். ஐயோ, விவரம் புரியாம பேசுறீங்களே. எனக்கு ஒரு மொற மாப்பிள்ள இருக்கான்னு சொன்னா இல்லையா? ஆமா. அவன் எங்க வீட்டுக்கு வந்து என்ன கஸ்தூரி எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு நேரடியாவே கேட்டுட்டான். இன்னும் நீங்க பொட்டாவை விட்டுகிட்டே இருந்தா அவ என்ன கொண்டுகிட்டே போயிடும். யார அவன் மரம் என் காதல்ல குறுக்க முளைச்சவன்? முதல்ல அவன் ஊரு பேர சொல்லு, கழுத்த முறிச்சிட்டு வர்றேன். இந்த சூரத்தனம் தான் வேண்டாங்கிற. தாலி கட்ட நேரம் பாருங்கன்னா தகராறுக்கு போறேன்னு தாண்டீங்களே. முதல்ல எங்க அப்பாவை சந்திச்சு பேசுங்க. என்ன பேசணுங்கிற? விடுபடன்னு எங்க வீட்டுக்குள்ள வாங்க. வந்தேன். எங்க அப்பாவை பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க. போட்டேன். கஸ்தூரி இருக்காளான்னு கேளுங்க. இருக்கா? எடுத்துக்கிட்டு படாலும் பிடிச்சு கொடுத்துருவாரா? அதுதான் இல்ல. விஷயத்த கேட்ட உடனே சும்மா ஊரின் தாண்டி குதிப்பாரு. பயப்படாதீங்க, அமைதியா இருங்க. கட்டிக்கிட்ட உங்க பொண்ண தான் கட்டிக்குவேன், இல்லைன்னா உங்க வீட்டு வாசல்லயே தூக்கு போட்டு தொங்குவேன் அப்படின்னு சும்மா தைரியமா சொல்லுங்க. அவரு என்ன பாப்பாரு, நான் கண்ண கசுக்குவேன். உடனே உங்களை பாப்பாரு. நீங்க மாமாங்கடும். பல்ல உடைக்க மாட்டாரா? பரவாயில்ல, மாமனார் தானே. சரி, இதனால ஆயிரம் போனாலும் சரி, ஆயிரம் வந்தாலும் சரி, நாளைக்கு உங்க அப்பா பார்த்து பொண்ணு கேட்கத்தான் போறேன், உனக்கு தாலி கட்டத்தான் போறேன்.